ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த 2.1 ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆம்ப்ளிஃபையர் வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நம்ம சேனலில் வீடியோ போடவே இல்லை. ஸோ மறுபடியும் ஒரு கஸ்டமர் சேம் மாடல் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதோடைய ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், இது வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோலு. ஸோ இது ட்ரிபிள்கான கண்ட்ரோலு, இது பேஸுக்கான கண்ட்ரோலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பவர் சுவிட்ச் மட்டும் வச்சுருக்குறோம். இது வந்து ஆனில் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இண்டிகேட்டர் ஒன்று வச்சுருக்கோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய பேக் சைடு வியூவை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இதோடைய பேக் சைடு வியூ. இதில் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினல் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு சப்வூஃபர் கனெக்ஷன் எப்படி எடுக்க போகிறோன்னு சொன்னால் இதில் இந்த மாதிரி வயராக வந்து வெளியில் எடுத்து விட்டாச்சு. இதில் வந்து நம்ம சப்வூஃபரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்காக, இதில் ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் ப்ளூ வந்து நெகட்டிவும் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக லேபிளிங் கொடுத்து கஸ்டமருக்கு கொடுத்துருவோம். இப்போ வந்து லேபிளிங் பண்ணல, பட் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணும்போது லேபிளிங் பண்ணி கொடுத்துருவோம். இந்த செட்டுடைய இன்டீரியரை காட்டுறேன் பாருங்கள். இன்டீரியரில் வயரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்கோம். இப்போ இதோடைய இன்டீரியரை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டுடைய இன்டீரியரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண செட்டோடைய இன்டீரியரு. இதில் நம்ம பவர் சப்ளைக்காக யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12-24 ஹெச்டி கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா 4 மாஸ்ஃபெட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது P55NF06ங்கிற 4 மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணி இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த அளவுக்கு இதுவரைக்கும் ஃபெயிலியர்ஸும் ஆனதில்லை. ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதிகமாக ஜிஆர் கன்வெர்ட்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது கிடைக்காத பட்சத்தில் வேறு கன்வெர்ட்டர்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சக்தி பிராண்டோடைய சப்வூஃபர் ப்ரீ. இதோடைய குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. இதில் ஆல்ட்ரேஷன்ஸ் எதுவுமே பண்ணலை. ஸோ எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணாமே நல்லா இருக்குது. ஸோ அப்படியே விட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்காக நம்ம ஒரு ஏடிசி பேஸ்டபுள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரே ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும்தான். என்ன அப்படின்னா நம்ம 12 வோல்ட்டில் கொடுக்குற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நான் டைரெக்டாக இந்த இதில் வரக்கூடிய +24 கிரவுண்டு கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஆல்ட்ரேஷன் சொல்லணும்னு சொன்னால் இதில் அவங்க கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அதோட அதிகப்படியான ரெசிஸ்டன்ஸ் போட்டு இதை ரெகுலேட் பண்ணுறக்காக ஒரு 1 வாட் ஜீனர் ஒன்று அடியில் சால்டர் பண்ணியிருக்குது. இதுதான் இதோடைய ஆல்ட்ரேஷனு. அதுபோக நம்ம ஒரு பக் கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணாமல் பக் கன்வெர்ட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கலாம். நம்ம ரெகுலேட்டர் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபெயிலியர்ஸ் வந்து வருது. ஸோ இந்த பக் கன்வெர்ட்டர் நான் என்றைக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தனோ அன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் வந்து அந்தளவுக்கு கிடையாது. ஒரு 90% வந்து ஃபெயிலியர்ஸ் இல்லை. 7805 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் இருந்தது. பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பக் கன்வெர்ட்டர்ஸ் வந்து ஃபெயிலியர்ஸ் இல்லை. அதுபோக லெஃப்ட் ரைட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஐசி வந்து பார்த்திங்கன்னா STK4141. ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கிற ஐசி தான் வந்து வாங்கி போட்டிருக்கோம். அதுபோக சப்வூஃபருக்காக STK4191 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 8 இன்ச்சு இல்லை அப்படின்னா 10 இன்ச்சு சப்வூஃபர் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ 10 இன்ச்சு சப்வூஃபர் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு 4191 போதுமானது. நல்லா அருமையாகவே இருக்குது. பேஸ் ரிசல்ட்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்பவே நீட்டான பேஸ் பஞ்சிங் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை ஆம்பியர் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு குறையும் இருக்காது. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்பியர் வந்து கரெக்டாக கொடுக்குறதில்ல. ஸோ இதில் இன்புட் ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு 20 ஆம்பியராவது இதுக்கு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வண்டிகளில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது செய்கிற தப்பு என்னன்னு சொன்னால்
எந்த இடத்துல ஆம்பியர் கிடைக்காதோ அதுலேருந்து நீங்கள் பவர் சப்ளை எடுத்துருவீங்க. சப்போஸ் ஒரு இக்னிஷன் லைனோ இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஹெட்லைட்டுக்கு போகிற லைனோ ஏதாவது ஒரு இடத்துல பவர் சப்ளை எடுத்துகிட்டு எனக்கு கரெக்டாக செட்டு வந்து பாடலை அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வரும் கண்டிப்பாக. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா டேரெக்டாக ஒரு பேட்டரியிலேருந்து லைன் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு சுவிட்ச் வச்சு அதுலேருந்து ஒரு ஃபியூஸ் போட்டுக்கோங்க. ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆம்பியர் இல்லை அப்படின்னா 30 ஆம்பியர் ஃபியூஸ் வந்து போட்டுக்கோங்க. அதுலேருந்து ஒரு லைன் எடுத்து நீங்கள் டைரெக்டாக செட்டுக்கே கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை உங்களுக்கு சுவிட்சு வேணாலும் வண்டியில் நீங்கள் சுவிட்ச் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், சப்வூஃபர் என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். இதில் லெஃப்ட் ரைட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 6 இன்ச் இல்லை அப்படின்னா 8 இன்ச், அதாவது ஒரு 40 வாட்ஸ் வரக்கூடிய ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணலாம். 4 ஓம்ஸ் இல்லை அப்படின்னா 8 ஓம்ஸில் லெஃப்ட் ரைட்டுக்கான ஸ்பீக்கர் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் சப்வூஃபருக்கு நீங்கள் கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா 8 ஓம்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா 4191 வந்து நம்ம பிடிஎல் மோனோ பண்ணியிருக்கோம், அதாவது பிரிட்ஜ் டைட் லோடுன்னு சொல்லுவாங்க. பிடிஎல் மோனோ பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக 8 ஓம்ஸ் லோடு மட்டும்தான் இதில் நீங்கள் கொடுக்கணும். 8 ஓம்ஸ் லோடு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து ஐசி வந்து ஃபெயிலியர் ஆகாது, ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது, அதே மாதிரி ஐசியோ நல்லா லாங் லைஃப் கண்டிப்பாக வரும். இதில் சப்போஸ் நீங்கள் 4 ஓம்ஸ் சப்வூஃபர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஐசி வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும், ஐசி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. தயவுசெய்து 8 ஓம்ஸ் சப்வூஃபர் வந்து யூஸ் பண்ணுங்கள். 8 இன்ச்சு, 10 இன்ச்சு இல்லை 12 இன்ச் என்ன வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், கம்பல்சரியாக 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இது மட்டும்தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. செட்டோடைய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்டர்னல் வயரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கசகசன் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப அருமையாக பண்ணி கொடுக்குறோம். இதே மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டான டெலிவரி தான், லேட் பண்ணலாம் மாட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதோடைய ஆடியோ சாம்பிள்ஸ் வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், கேளுங்கள். கேட்டுட்டு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் ஆர்டர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் செட்டை ஆன் பண்ணுறேன், இதில் ஆன் பண்ணி உங்களுக்கு ஆடியோ சாம்பிள்ஸ் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், கேட்டு பாருங்கள். ஸோ இதில் ப்ளூடூத்து ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தனால கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் ஒரு நோ காப்பிரைட் மியூசிக் வந்து நான் ப்ளே பண்ணுறேன், கேளுங்கள். இது வந்து வால்யூமு. ஸோ எல்இடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இது வந்து ட்ரிபிள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வரல ட்ரிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஷார்ப்பான ட்ரிபிள்னு சொல்லலாம், நல்ல ஒரு கிளியரான ட்ரிபிள் கிடைக்கும். அதுபோக பேஸ் பாருங்கள். இப்போ சப்வூஃபர் வைக்கிறேன்.
फ्रेंड्स इन वीडियो कंपा उड़ीचरको नंबर इतमी आम्प्लीफयर्स देवपटा कॉन्टेक्ट पड़ूंगी नम्ब इन आम्प्लीफयर मट ना मॉडलस आम्प्लीफयर्स रेडी पड़ रोम काटें इधर मॉडल इतना पाती 2.1 आम्प्लीफयर रेडी आटे इन अत वरक वीडियो नम्बर आम्प्लीफयर्स वो पांग पाती ओन डिजन पेनल इत नान डिजन पड़ी रेडी पड़ पेनल इतना पाती रेडी पड़े वीडियो उड़े वह पाती लो बजेट कमियान 5000 रूपा 5000 रेंज रेडी पड़ आम्प्लीफयर्स रेडी वो इनमें पेक पड़ी अनुपो इत वह पाती 2.1 आम्प्लीफयर इधर वीडियो पड़े कंपा अदमारी स्पीकर पाक्सा वह पातीबिमारी क्रास् टाइप पाक्सा वेणूना वाइको अदपोह सबूफर्स वह पाती सबूफर्स अवेलेबल जेबीएल 1300 1500 एल मॉडलमें नमक 10 इंच सबवूफर्स ब्रांडो एलबल फ्रेंड्स உங்களுக்கு தேவனா कांटेक्ट பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி சப் வூஃபர் பாக்ஸஸ் எல்லாமே வந்து சேல் பண்றோம் தேவனா कांटेक्ट பண்ணுங்க ரொம்ப நன்றி फ्रेंड्स थैंक यू थैंक्स फॉर वाचिंग